சொகுசு காருக்கு மீதமுள்ள 50% வரியை 48 மணி நேரத்திற்குள் கட்ட நடிகர் தனுஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான வரி பாக்கியை 48 மணி நேரத்தில் கட்டுவதற்கு நடிகர் தனுஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. நீங்க எப்படி இப்படி ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுக்க முடியும்? உங்களுக்கு நல்லா தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் 2 நிமிஷம் கூட நிக்காது. வழக்கின் பின்னணி என்று பார்க்கும்போது நடிகர் தனுஷ் 2015 வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மாடல் கார், ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மாடல் கார் இபிகோ 300 வந்து நுழைவரி செலுத்துவதிலிருந்து விலக்கு கேட்டிருந்தார். அதாவது உயர் அப்போதைய உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் வந்து நுழைவரி வசூலிக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தனக்கு தன்னை வந்து நுழைவரி செலுத்த வேண்டும் என்ற அரசு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் இடைக்கால உத்தரவு கண்டிஷனல் ஆர்டர் என்று சொல்வார்கள். அதன்படி பாதி தொகையை செலுத்திவிட்டு வாகனத்தை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்பா. அதன்படி 60,66,000 நுழைவு வரியில் வந்து 30,33,000 வந்து தனுஷ் தரப்பில் செலுத்தப்பட்டு வாகனம் பதிவு செய்யப்பட்டு பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில வந்து கடந்த வாரம் நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களுடன் அவரது கோரிக்கையை நிராகரித்ததை அடுத்து சத்தியமா இல்ல தனுஷ் தொடர்ந்த வழக்கு வந்து நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பாக இன்று காலை விசாரணைக்கு வந்தது. நீயா தானே போய் சிக்கின? ஆமா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அப்பொழுதும் நீதிபதி ஒரு உத்தரவாக பிறப்பிக்காமல் வாய்மொழி கருத்தாக பல கருத்துக்களை வந்து கண்ணங்களை பதிவு செய்திருந்தார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே இங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. நடிகர் தனுஷ் தரப்புக்கு வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். சாதாரண பொதுமக்கள் கூட ஒவ்வொரு பொருளுக்கும் வரி செலுத்துகின்ற நிலையில் இவ்வளவு விலை மதிப்பு மிக்க காரை வாங்குகின்ற நீங்கள் வரி செலுத்துவதில் என்ன இடைஞ்சல் இருக்கிறது, உங்கள் நோக்கம் தான் என்ன என்ற கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நடிகர் விஜய் வழக்கிலும் வந்து இருவரும் என்ன தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை ஏன் மறைத்தீர்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிருக்கீங்க. தனுஷ் வந்து செலுத்த வேண்டிய 30,30,000 ரூபாய் நுழைவு வரி பாக்கியை 48 மணி நேரத்தில் செலுத்த வேண்டும் என்பதில் உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய உத்தரவாக இருக்கிறது. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மாமாக்கு என்ன, எனக்கும் ஓகே. யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பாத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுரா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவியில யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா.